நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் செல் என்றால் என்ன. டாபிக் உள்ள போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் செல்லால் ஆனது. அதாவது செல்லை எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆலமரத்தோட விதையை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் அந்த சின்ன விதைக்குள்ளே தான் அந்த மொத்த ஆலமரத்தோட வாழ்க்கையோடைய ப்ளூ பிரிண்ட்டே அடங்கியிருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்த கண்ணுக்கு தெரியாத செல்லுக்குள்ளே தான் நம்மளோட வாழ்க்கை முறையே வந்து அடங்கியிருக்கு. நம்மளோட செல்லு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நாம் எப்படி இருக்கோம், நம்மளோட கை கால்கள் எப்படி இருக்குது, நம்மளுடைய வம்சாவழியிலேருந்து நம்ம எப்படி வந்திருக்கோம், எல்லா தகவல்களும் இந்த செல் மூலிமா தான் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படுது. அதனால தான் செல் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஏ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் தி லிவிங் ஆர்கானிசம்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்ட்ரக்சரல் அப்படின்னா நம்மளுடைய அமைப்பு எப்படி இருக்குது, ஃபங்க்ஷனல் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்குது. இது ரெண்டத்தையும் நிர்ணயிக்கிறது நம்ம உடம்புக்குள்ளே இருக்க அந்த சின்ன கண்ணுக்கு தெரியாத செல் தான். இப்போது இந்த செல்லு நம்ம உடம்புல என்ன மாதிரியான வேலை செய்யுதுன்னு பார்ப்போமா. முதல் விஷயம், நம்ம எடுத்துகிட்டு போகிற நியூட்ரிஷன், அதாவது நம்ம சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும், இல்லை நம்ம இழுக்கிற மூச்சு காற்றாக இருக்கட்டும், அதாவது ஆக்சிஜன், இது எல்லாமே நியாயமாக பார்த்தோன்னா நாம் நமக்காக சாப்பிடல, நம்மளுடைய செல்கள் தான் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிது, சரிங்களா. நம்மளை சாப்பிட்ற எல்லா உணவுமே நம்மளோட வயிற்றுக்கு போய் ஜீரணம் வாங்கி அந்த சத்துக்களானது ரத்தத்தால் உரியப்பட்டு அந்த ரத்தமானது எல்லா உறுப்புகளுக்கும் போயிட்டு அந்த உறுப்புகளுக்குள்ளே போயிட்டு அந்த உறுப்புகளுக்குள்ளே இருக்க பர்டிகுலர் செல்ஸில் போயிட்டு அந்த செல்ஸ் தான் அதை யூஸ் பண்ணிவிட்டு அது வந்து நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்காக அதை வந்து யூஸ் பண்ணிக்குது. உடல் வளர்ச்சிக்காகவும் யூஸ் பண்ணிக்குது, எனர்ஜி உற்பத்தி பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்குது. நமக்கு தேவையான எனர்ஜியை இந்த செல் தான் நமக்கு உருவாக்கி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டால் அடிப்பட்டால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல் தான் திரும்பவும் அதை சரி பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வெளிவிடுற மூச்சு காற்று, அதாவது கார்பன் டை ஆக்சைடு, இது வந்து நமக்கு தேவையில்லாத காற்று. அதே போல் நாம் வெளியேற்ற எல்லா கழிவுகள், அதாவது பார்த்திங்கன்னா வியர்வையாக இருக்கட்டும், நம்மளுடைய சிறுநீராக இருக்கட்டும், மலமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இந்த செல்கள் தான் சுத்திகரிப்பு பண்ணி நமக்கு தேவையில்லாத இந்த கழிவுகளை வெளியேற்றுது. இது எல்லாமே பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த செல்கள் மூலிமா தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல நிறைய உறுப்புகள் இருக்குது, மூளை, இதயம், சிறுநீரகம், நுரையீரல், கல்லீரல், இந்த மாதிரியான நிறைய உறுப்புகள் நம்ம உடம்புக்குள்ள சீராக இயங்குறதுக்கு அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குன்னு வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், அந்த டெம்பரேச்சரில் இருந்தால் தான் நம்மளால் வந்து நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்ய முடியும். அதுவே அந்த டெம்பரேச்சர் அதிகமாகிட்டாலோ இல்லை கம்மி ஆகிட்டாலோ நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஜுரம் வந்துடுதுன்றோம். அந்த ஜுரம் வந்துடுறப்ப நம்மளால் ஏதாவது செய்ய முடியுதா, செய்ய முடியல. அதே போல் தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளும் சீராக இயங்குறதுக்கு ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட் வேணும். இந்த என்விரான்மெண்ட்டை நம்மளுடைய செல்கள் தான் நம்மளுடைய உறுப்புகளுக்கு உருவாக்கி கொடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல ஏதாவது கிருமிகள், அதாவது பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரியான தொற்று கிருமிகள் நம்ம உடம்புல வந்துருச்சு அப்படின்னா இந்த செல்கள் தான் உடனடியாக அந்த இடத்துக்கு போயிட்டு அது கூட ஃபைட் பண்ணி சில செல்கள் இறந்து போயிடும். சில செல்கள் என்ன பண்ணுன்னா அந்த பாக்டீரியா வைரஸை சாப்பிட்டு நம்ம உடம்பை விட்டு அதை வெளியேற்றிடுது. இந்த மாதிரியான ப்ரொடெக்டிவ் மெக்கானிசத்தையும் இந்த செல்கள் தான் செய்யுது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த செல்கள் செல் பிரிதல் மூலயமா ஒரு செல்லு ரெண்டு செல்லாகவும், ரெண்டு நாளாகவும், நாலு எட்டாகவும் பிரிஞ்சு நம்மளுடைய அன்றாட வளர்ச்சிக்கு இது ரொம்பவும் முக்கியமாக உதவுது. நம்ம உடம்புலேயே செல் பிரிதல் மூலயமாக செல் ரெட்டிப்பே ஆக முடியாத செல்கள் நியூரான் தான், அதாவது நரம்பு செல்கள். நம்மளுடைய நரம்பு செல் மட்டும்தான், அதாவது நர்வ் செல்ஸ் மட்டும்தான் திரும்ப ரீஜெனரேட் ஆக முடியாது. அதனால தான் நம்மளுக்கு நரம்பு சம்பந்தமாக ஏதாவது நோய்கள் ஏற்பட்டால் அதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதாக ஒரு செல்லை பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன், அதாவது செல்னா என்ன, அது என்ன மாதிரியான வேலை செய்யுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா செல்லை பற்றி, செல்லுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி அது வேலை செய்யுது அப்படின்றத பற்றி படிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் செல்னா என்ன, செல்லோடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் செல்லை பற்றியும் செல்லோட அமைப்பை பற்றியும் அந்த அமைப்பில் இருக்க ஒவ்வொரு ஆர்கனல்ஸோட ஃபங்க்ஷனை பற்றியும், அதாவது செல்களுக்கும் சில உறுப்புகள் இருக்கும் இல்லையா,
அதோட ஃபங்க்ஷன்ஸை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நான் தெளிவு பண்ணுறேன். இதே போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றிங்க.